மரபார்ந்த பெருமைக்குரிய அண்ணன் ராதாரவி உள்ளிட்ட திரையுலக பிரம்மாக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். கடலை போட ஒரு பொண்ணு வேணும் படத்தின் இசை ஆல்பத்தை வெளியிடுகின்ற நிகழ்விற்கு எளியவன் என்னையும் அழைத்து எனக்கும் ஒரு பங்களிப்பை தந்திருக்கின்ற இயக்குனர் ஆனந்தராஜனுக்கும் தயாரிப்பாளர் தம்பி ராபின்சனுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைக்கிற பொழுதே நடிகர் நாஞ்சில் சம்பத் என்று அழைத்த போது கொஞ்சம் கூச்சப்பட்டேன் நான். ஏனென்றால் நான் நடிகர் இல்லை. நான் தமிழ்நாட்டின் தலைசிறந்த புலிவாளர்களில் முதல் இடத்தில் இருக்கிறவன் என்று என்னை நான் கருதி கொண்டிருப்பவன் என்பதை விட அதற்கு தகுதியாக என்னை வளர்த்து கொள்ள நாளும் உழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத். ஒரு இரண்டு திரைப்படங்களில் நடித்திருக்கிறேன், இரண்டு திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த படத்திலும் ஒரு டாக்டர் வேடத்தில் நான் நடித்திருக்கிறேன் ஒரு நாள் ஷூட்டிங். அந்த உரிமையில் ஆனந்தராஜன் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார். ஆனால் தம்பி அசார் அவர்களினுடைய நடிப்பும் அந்த படத்தினுடைய பாட்டும் எனக்குள்ளேயே ஒரு பரவசத்தை பற்ற வைத்திருக்கிறது. அற்புதமாக வந்திருக்கிறது படம். நல்ல ருசிக்கிற வகையில் படம் அமைந்திருப்பதை பார்த்தபொழுது வியப்பாகவும் திகைப்பாகவும் இருந்தது. ஆகவே தம்பி ராபின்சன் சுட்டி காட்டியதைப் போல சின்ன சின்ன தயாரிப்பாளர்களெல்லாம் சிதிலமாகி வருகிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய பிம்பத்தை கட்டியமைத்து ஒரு படத்துக்கு கோடிக்கணக்கில் விளம்பரம் செய்து படத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு படத்தை திரையிட முடியும் என்று சொல்லக்கூடிய இந்த நியதியை நிர்மூலமாக்குவதற்கு ரசிகர்கள் முன்வர வேண்டும். ஆகவே இந்த படத்தில் வருகிற அந்த பாட்டும் தம்பி அசாரினுடைய நடிப்பும் ரொம்ப பார்க்கிறவர்களின் உள்ளத்தையெல்லாம் கொள்ளை கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே சினிமா என்று சொல்லக்கூடிய இந்த மாய உலகத்தில் அசார் போன்ற கலைஞர்கள் ஆகாயத்தை தொட வேண்டும் என்று நான் விளைகின்றேன். ஏனென்றால் ஒரு திரைப்படத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், ஒரு திரைப்படத்தை தணிக்கை இல்லாமல் இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் 6 மாதத்தில் நான் தனித்தமிழ்நாடு பெற்றுத் தருகிறேன் என்று அண்ணா அவர்கள் சொன்னார்கள். அவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்துகிற வல்லமை திரையுலகத்திற்கு உண்டு. ஆனால் இந்த படம் காதலும் நகைச்சுவையும் ஓடும் பாவமாக பின்னி அவர்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் காதலை மிகுந்த சுவையோடு நகைச்சுவையோடு வெட்ட வெளிச்சமாக்குகிற படம் கடலை போட ஒரு பொண்ணு வேணும். என்னுடைய கல்லூரி காலத்தில் கூட நான் கடலை போடாதவன். கல்லூரி காலத்தில் கூட சொற்பொழிவாளன் ஆக வேண்டும் என்ற கனவுகளோடு கல்லூரியில் பயின்ற காலத்தில் மாநிலம் தழுவிய அளவில் 42 தங்கப்பதக்கங்களை பெற்ற மாணவன். அதனால் அப்போதே எனக்கு ஒரு குறிக்கோள் இருந்தது. பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றார் ஒரு சமயக்குரவர். ஆகவே வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை வைத்து கொண்டு அந்த குறிக்கோளை எட்டுவதற்காக இடையராதும் தடையராதும் மடையராதும் இயங்கி வருகிற நான் இன்றைக்கு சினிமாவில் நானும் பேசப்படுகிற இடத்திற்கு வருகிறேன் என்பதை விட
நானும் ஒரு புள்ளியாக உங்கள் முன்னால் நிற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே நேரத்தில் ஒரு கலைஞன் கலைக்காகவே வாழுகிறான் என்பதை பல கலைஞர்கள் தங்கள் வாழ்க்கையின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் கடலை போட ஒரு பொண்ணு வேணும் என்பது காதலை நகைச்சுவையோடு சொல்லுகிற ஒரு கதம்பம், ஒரு நந்தவனம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு லாலா மிட்டாய் கடை மாதிரி விதவிதமான இனிப்புகள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கிற விதவிதமான அணிகலன்களை சுமந்து நிற்கிற ஒரு ஆபரண மாளிகையைப் போல இந்த படம் இருக்கிறது, நிச்சயமாக இருக்கும், நாட்டு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும் என்று நான் கருதுகிறேன். ஆகவே கடலை போட ஒரு பொண்ணு வேணும் என்கிற படத்தினுடைய இசை ஆல்பத்தை வெளியிடுகிற நிகழ்வில் நாஞ்சில் சம்பத்திற்கு பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஏனென்றால் நான் கடலை போட்டதில்லை. அதை தாண்டி காதல் என்பது கடலை போடுவது என்பதையும் தாண்டி நான் சிந்திக்கிறவன் நான். கார்ல் மார்க்ஸ், நீங்களும் நானும் பறப்பதற்காக பறவையும் பறவையிடமிருந்து இறக்கையும், நீங்களும் நானும் சிந்திப்பதற்காக வானத்திடமிருந்து இதயத்தையும், நீங்களும் நானும் பார்ப்பதற்காக சூரியனிடத்திலிருந்து ஒளியையும், நீங்களும் நானும் நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக மீனிடமிருந்து நீச்சலையும் பெற்றுத்தந்த கார்ல் மார்க்ஸ் என்கிற அந்த மகத்தான அறிஞரை ஒரு அரண்மனை கிளி, அவள் பெயர் ஜென்னி, அவள் காதலித்தாள். அந்த காதல் வாழ்க்கையில் அவள் ஒரு பிரஷ்ய நாட்டு அமைச்சருடைய தங்கை அவள். ஆனால் கார்ல் மார்க்ஸ் 24 மணி நேரம் ஒரு நூலகத்திலேயே இருப்பான். ஆனால் அவனை அவள் காதலித்தாள். அந்த காதலை அளப்பதற்கு வார்த்தைகளே இல்லை. இப்படி ஒரு அரண்மனையில் ஒரு அமைச்சரின் மகளாக ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தவள் வறுமையின் மடியில் வெறுமையின் பிடியில் சிக்கித் தவிக்கின்ற கார்ல் மார்க்ஸை காதலித்தாள். காதல் எவ்வளவு உயிர்ப்புள்ளது, காதல் எவ்வளவு வலிமையானது, காதல் எவ்வளவு அர்த்தம் உள்ளது, காதல் எவ்வளவு அழகானது, காதல் எவ்வளவு ஆழம் உள்ளது என்பதை நான் படித்து அழுதிருக்கிறேன். கார்ல் மார்க்ஸ் ஜென்னி அவர்களுடைய கூட்டு கழிப்பில் பிறந்த குழந்தையை மடியில் வைத்திருக்கிறாள் ஜென்னி. அவன் வெறும் வீட்டின் மூலையில் உட்கார்ந்து எழுதி கொண்டிருக்கிறான். இந்த குழந்தைக்கு ஜன்னி வந்து தாயின் மடியிலேயே குழந்தை மரித்து விட்டது. அப்போது அவள் சொல்லுகிறாள், குழந்தை இறந்து விட்டது என்று. இன்னொரு மூலையில் எழுதி கொண்டிருக்கிற மார்க்ஸ் சொன்னான், இனி பிறக்கப் போகிற குழந்தைகள் இறக்காமல் இருப்பதற்காகத்தானே ஜென்னி நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று அந்த நேரத்தில் மார்க்ஸ் சொன்னான். சூரியனை அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் தலைநகரில் லண்டனில் ஐப்பசி மாதத்து அடைமழையில் நடு நசியில் அவன் வீட்டுக்கு வாடகை கட்டவில்லை என்று அவனுடைய வீட்டில் இருக்கும் அத்துமீறி நுழைந்து ஆக்கிரமிப்பாளர்கள் நுழைந்ததைப் போல நுழைந்து வீட்டில் இருக்கிற பண்டங்களையும் பாத்திரங்களையும் தூக்கி தூர வீசினார்கள். ஒரு அரண்மனையில் பிறந்த ஜென்னி அந்த காதலுக்காக அதையெல்லாம் தாங்கி கொண்டாள் என்று நான் படிக்கிற பொழுது, அப்பா, காதல் எவ்வளவு புனிதமானது என்பதை நான் அப்போது புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் காதல் மிகுந்த வல்லமை உள்ளது என்பதையும், காதலை கொச்சைப்படுத்துவதை கூட என்னாலே சரித்து கொள்ள முடியவில்லை. ஆகவே காதல் புனிதமானது, காதல் மகத்தானது. அதை சமகால தமிழகத்தில், இல்லாவிட்டால் சமகால உலகில், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு மத்தியில் ஈர்க்கிறது மாதிரி அதை சொல்ல முடியுமென்றால் அது இயக்குனர் ஆனந்தராஜனால் சொல்ல முடியும் என்பதை அவர் இந்த படத்தில் நிரூபித்திருக்கிறார். அதைத்தான் நாம் இங்கே பார்த்தோம். அதிலே பரவசமானம் தம்பி அசார், ஆனந்தராஜன் இருவரும் இணைந்தும் இசைந்தும் இதை ஒரு வெற்றிப்படமாக தந்திருக்கிறார்கள். விளிம்பு நிலை மக்களையும், மாடி வீட்டில் வாழுகிற மந்தகாசு புன்னகையில் மல்லாந்து சிரிக்கிற மனிதர்களையும் ஒரே நேரத்தில் கவர்கிற படம் சமகாலத்தில் வரவில்லை என்றே நான் கருதுகிறேன். அந்த மிகப்பெரிய குறையை கடலை போட ஒரு பொண்ணு வேணும் இட்டு நிரப்பும் என்று நான் நம்புகிறேன். இட்டு நிரப்ப வாழ்த்துகிறேன்.
புதிய புதிய தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இந்த பூவுலகில் ஆயிரம் கனவுகளோடு வருகிறார்கள். அவர்கள் கனவில் தொடர்ந்து கல் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே அவர்கள் காணுகிற கனவுகள் நனவாக காலமகளை யாசிக்கிறேன், அது குறித்து யோசிக்கிறேன். வாழ்த்துக்கள். கடலை போட ஒரு பொண்ணு வேணும் படம் ஆயிரம் பிறகான பாயிரம் பாடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சாரி, வீட்டில் இருந்த அர்ஜென்ட் கால் வந்திருக்கு சார், அதனால ரெண்டு வார்த்தை பேசணும். கடலை போட்டு ஒரு பொண்ணு வேணும், டெய்லர் இப்போதான் பார்த்துறேன், ரொம்ப அழகாக இருக்கு. காமெடி பாடனா ஈஸி கிடையாது, எல்லாருமே சிரிச்சு வச்சுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஸோ ஆல் த பெஸ்ட் டு என்டையர் டீம் அண்ட் டைரக்டர் அண்ட் நம்ம சீஃப் கெஸ்ட் எல்லாம் வந்திருக்கு, படத்தை சப்போர்ட் பண்ணுறக்கு. நானும் அதே மாதிரி சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன். எல்லாமே தியேட்டர் போய் படம் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணதான் படம் ஹிட் பண்ண முடியும். ஸோ எல்லாம் தியேட்டர் போய் படம் பாருங்க. நன்றி, வணக்கம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையிலே அமர்ந்திருக்கிற வல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்லவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வணங்கி திரு டி ராபின்சன் வழங்குகிற கடலை போட ஒரு பொண்ணு வேணும் என்கிற படம் நானும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஓரமாக நின்று முழுமையாக பார்த்தேன். பாட்டுகள் ஒவ்வொன்றும் மிக அற்புதமாக இருந்தது, ஜனரஞ்சகமாக இருந்தது, எல்லோரும் ரசிக்கக்கூடிய அளவிலே இருந்தது. தம்பி அசார், நீ கொஞ்சம் உஷார், தலைவராகிட்ட பிறகு நல்ல நடிகர் வர வாய்ப்பு எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, நல்லா இருந்தது. புரொடியூசரை கைவிட்டுறாத, இனி ஒரு இயக்கமே வருது இங்க. தயாரிப்பாளர் யானை அனாதையாக்கி நடத்தினா எவனுமே தப்பிக்க முடியாது. இனிமேல் தயாரிப்பாளர் தான் மூலதனம், அவன் இல்லை என்றால் திரை உலகம் இல்லை, பெப்சி இல்லை, டைரக்டர் யூனியன் இல்லை, டான்சர் யூனியன் இல்லை, யாருமே இல்லை. எங்கெங்க பணம் கொண்டாடுற வர்றான், எப்படி படம் எடுக்கிறான். தம்பி கூட சொன்னார், எல்லாரும் ரொம்ப ஈஸி படம் எடுத்தலாம் சொல்ல, வந்தால் தான் தெரியும். சொன்னவனே ஆப்படிப்பான், யார் சொல்லி நம்மளை உள்ளே கொண்டு வர்றானுங்களோ அவங்களே பயங்கர ஆப்படிப்பானுங்க. எந்த வகையிலும் சினிமா தயாரிப்பது எளிதல்ல. பாடுபட்டவன் நான். செயலாளராக துணைத் தலைவராக இருந்து நிர்வாகத்தில் இருந்தபோது எத்தனை பஞ்சாயத்தில் பார்த்துருக்கிறேன். அதனால் ஈஸி, ஆனால் ஈஸி தயாரிப்பது ஈஸி, எல்லாரும் ஒத்துழைச்சா ஈஸி. முதல்ல இந்த நடிகர்கள் இந்த கோடிகளை தொடாமல் இருந்தால் ஈஸி. இந்த இயக்குநர்கள் தேவையில்லாத அனாவசிய செலவுகளை, இந்த ஹீரோவை காக்கா பிடிக்கிறதுக்கு ஹீரோயினை காக்கா பிடிக்க ப்ரொடியூசரோட பணத்தெல்லாம் பாழாக்காமல் இருந்தால் சரி, ஈஸி. எல்லாரும் ஒன்று சேர்ந்தது ஒரு குடும்பமாக இருந்து டைரக்டர், கேமராமேன், டெக்னீஷியன்ஸ், நடிகர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் ரொம்ப ஈஸி. நல்ல தொழில் சினிமா, ஒரு நல்ல, அதை பயங்கரமாக்கிட்டானுங்க. ஏன்னா பணம் கொடுத்து முதல் முதல்ல இந்த ஹீரோ சார், இதுக்கு முன்னதாக நடிச்சிருக்கீங்களா தம்பி? நீங்கள் என்ன படம் தம்பி, வெக்கப்படாமல் சொல்லு. அதான், அது எண்ணெய் இல்லை. அந்த காலத்தில் காமராஜர் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தார் எண்ணெய், வயிற்றுக்கு சோறு கொடுத்தார் படிக்க வருவான்னு. இப்போ இருக்கிறவன் தலையை தடவிட்டான் மொத்தமாக. இப்போனா இந்த ஆட்சியை சொல்ல, நான் இந்த ஆட்சியெல்லாம் கொடுக்கும். நான் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். நான் ராதாரவியெல்லாம் இருக்காங்க, என்னுடைய அருமை சகோதரருக்கு குஞ்சுமோன் இருக்கார், கிங் ஆஃப் திஸ் சினிமா, கிங். எதை எடுத்தாலும் உயர்வாக எடுக்கணும், எதை எடுத்தாலும் செலவு பண்ணி. ஆனால் அது ஒரு வகையில் தப்பாக போச்சு. டைரக்டர் சங்கரை உருவாக்கினவர் என்ன, அப்படிப்பட்டவர் கொஞ்ச காலமாக படம் எடுக்க முடியல. ஏன் ஆர்பி சௌத்ரி கிட்ட கேட்டேன், ஏன் படம் எடுக்காமல் ஆந்திரா போயிட்டுருக்கேன்னாரு. சை, படமாக எடுப்பான் இங்க, நல்லவன் படம் எடுப்பானா ஏன்னு கேட்டார் என்ன ஆர்பி சௌத்ரி. அவ்வளோ கெடுத்துட்டானுங்க, மரியாதை இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா, மரியாதை இல்லை, இத்தனை கோடிகளை நாங்கள் கொட்டுறோம், இவரே தான் முதலாளி மாதிரியும் எங்கள் தொழிலாளி மாதிரி வேலைக்காரனாகிற அவமானப்படுத்துறாங்க. அந்த நிலை மாற வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முதலாளி முதலாளி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் சாதாரண ஆளாக இருப்பார், அவங்க தான் உதவி பண்ணியிருப்பாங்க. முதலாளி முதலாளின்னுவாங்க,
பணம் வட்டிக்கு வாங்கி தான் படம் எடுப்பார். ஆனால் அவங்கெல்லாம் முதலாளி, முதலாளி நாங்கள் கொடுக்குறோம் நீ வாங்குகிறாய். ஒரு நாள் எம்ஜிஆர் ஸ்ரீதரை கூப்பிட்டு, ஸ்ரீதருக்கு வேலையே கிடையாது, படம் இல்லை, ஹிந்தி போய் இங்கெல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டு ஹிந்தி படம் எடுத்து ஃபெயிலியர் ஆகிட்டார், லாஸ் ஆகிட்டாங்க. ஹிந்திக்கு யார் போனாலும் அவன் ஆப்படிச்சு அனுப்பிடுவான், லாஸ் பண்ணி அனுப்பிடுவான். வீரப்பா, பிஎஸ் வீரப்பா மாபெரும் வில்லன், இங்கே சம்பாரிசெல்லாம் கொண்டு போய் ஹிந்தி படம் எடுத்து விட்டார். சின்னப்ப தேவர் இங்கே சம்பாரிசெல்லாம் கொண்டு போய் ஹிந்தி படம் போட்டு விட்டார். அவனுக்கு திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணுவானுங்க. பட் அப்படி நொந்து போய் ஸ்ரீதர் இருக்கிற போது எம்ஜிஆர் கூப்பிட்டார். காலையில் டிஃபன் சாப்பிட தான் போகணும் அவர்கிட்ட, எம்ஜிஆர் கிட்ட போனால் டிஃபன்ஸ் சாப்பிட்டு இப்போ இருக்கிற ஹீரோ கிட்ட போனால் டிஃபன் நாம் வாங்கிட்டு போகணும், நாம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். அவ்வளோ வறுமையில் இருக்கானுங்க. வந்தெல்லாம் வாங்கி ரூமில் அடிக்க போட்டு செல்லரிக்க வச்சிட்டானுங்க. அந்த படம் அப்படியே முடங்கி இருக்குது, சினிமாவுக்கு வரவே இல்லை. ஒரு ப்ரொடியூசர் இந்த தம்பி இந்த படம் எங்கே அவர் தலையெழுத்த லாபம் இருந்ததுன்னா வரட்டும், வரும் எனக்கு தெரியுது, அதில் இருக்குது லாபம் வரும். இல்லை எனக்கு இப்போ நான் சொல்கிறது குறைந்தபட்சம் அசலே வரட்டும், அசலே வந்தால் என்ன தம்பி பண்ணுவீங்க நீங்கள்? தம்பி இங்கே வாங்க, முன்னால் ப்ரொடியூசர் முன்னால் வந்து நிற்கணும். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சு புரிஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் நம்மளால் அவமானப்பட்டு போகிறோம். என்ன பண்ணுவீங்க அடுத்து? இந்த படம் சக்ஸஸ் ஆயிடுச்சு, பணம் திரும்பி வந்தது, என்ன பண்ணுவீங்க? அதான் நாங்கள் ப்ரொடியூசர் ஒரு இதில் பாதி பணம் வந்தால் கூட திரும்பி முதலீடை போட்டு படம் தான் எடுப்போம். நான் நடிகர் எல்லாம் கேட்குறேன், நீங்கள் வாங்கின பணம்லாம் எங்கே இருக்குது? இந்த அரசியல் வாங்கிறது வாங்கினாங்க லஞ்சம் போல இல்லை? அரசியல்வாதி லஞ்சம் வாங்கினா எங்கே முடக்கி வச்சு போயிடுது இல்லையா? யாருக்காவது உபயோகப்படுதா? எலெக்ஷன் வந்தால் திருப்பி 10,000-15,000 கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு மறுபடியும் அதெல்லாம் முதலீடை வச்சு வாங்குவாங்க. ஆகவே எங்கள் ப்ரொடியூசர் போட்ட பணம் திருப்பி வந்தால் அடுத்த படம், இந்த சினிமாவை வாழ வைக்கிறோம், ஆயிரக்கணக்கான தொழிலாளிகளுக்கு வேலை கொடுக்குறோம், டெக்னீஷியன்ஸ் வர வைக்கிறோம், புது புது இயக்குநர்களை தம்பிகள் நல்ல கற்பனைகளை தலையில் தாங்கி கொண்டு இருக்கிறானே தேடிக்கொண்டிருக்கிறான் அந்த இளைஞர்களை வரவேற்பது தயாரிப்பாளர்கள். ஆகவே தயாரிப்பாளர்களை அவமானப்படுத்தாதீர்கள், விடமாட்டோம். எம்ஜிஆர் ஸ்ரீதரை கூப்பிடுறாரு, டிஃபன் கொடுக்குறாரு, என்ன படம் இல்லை? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு படம் பண்ணுறீங்களா? ஸ்ரீதருக்கு அப்படியே மகிழ்ச்சி, படம் பண்ணுறேன், இந்த தெலுங்கில் ஒரு படம் ஓடிக்கிட்டுருக்கு, அந்த கதையை வாங்கிட்டு வாங்க. சரி வாங்கிக்கிறேன், அதை நான் படம் பண்ணுறேன். ரைட்டு, எழுந்துட்டார், கூப்பிடுனார், படம் வாங்க கதை வாங்குறதுக்கு பணம் இருக்கா? இல்லை. எம்ஜிஆர் கொடுக்குறாரு, கொடுத்து அதை வாங்குங்கன்னு ஸ்ரீதருக்கு மறுவாழ் கூட. அதுதான் உரிமை குரல், உரிமை குரல் ஒரு படம் வந்தது இல்லையா? எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய மாபெரும் கலைஞனை இயக்குனர் அழைத்து எம்ஜிஆர் கொடுத்தார். இருக்கிறவெல்லாம் காலி, டைரக்டருக்கு எதை பழச்சிக்கிறாங்க, ஹீரோவை காக்கா பிடிச்சா டைரக்டருக்கு வேலை கிடைக்குது. ப்ரொடியூசர் இவ்வளோ பேர் ப்ரொடியூசர் அழிஞ்சு போனான், யாராவது ஒரு உங்களை வளர்த்த அந்த ஹீரோ ஆக்கிய வந்த நீ எப்படி வருவாய்னே தெரியாது. பசார் 10 படம் பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, இது யாருடைய முயற்சி, யாருடைய ரிஸ்க் எடுத்தது? இந்த தம்பி முதலீடு போட்டது, அந்த சுந்தர என்ன ராஜன், ஆ தம்பி பி ஆனந்தராஜன், அவரு சொல்லி கொடுத்தது. அவருக்கு திறமை இருக்கலாம், பட் இந்த படத்துக்கு எனக்கு இது வேணும் என்று கேட்டு கேட்டு வாங்கி தெரியாத சொல்லி கொடுப்பவர் தான் டைரக்டர், கேப்டன் ஆஃப் தி ஷிப். அவரால் தான் வளர்ச்சி. ஒரு படத்தின் மொத்த பொறுப்பும் எங்கள் தயாரிப்பால் டைரக்டர் கிட்ட ஓட்டுறோம். அது பல டைரக்டர் திட்டம் போட்டு கவுக்குறாங்க, ப்ரொடியூசர் அது வேற, ஆனால் திட்டம் போட்டு வளர்த்து விடுறவங்க இருக்காங்க. ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஸ்ரீதருக்கு மறுவாழ்வு கொடுத்தார். இன்னைக்கு ஒரு ஹீரோவை கேளுங்க, ஒரு ப்ரொடியூசர் யாராவது காப்பாத்திரு? கொரோனா காலத்தில் என் ப்ரொடியூசர் பட்டான வேதனை, பெப்சிக்கு கொடுத்தாங்க, டைரக்டர் யூனியன் கொடுத்தாங்க, நடிகர் சங்கம் கொடுத்தாங்க, உன்னை காப்பாற்றிய தயாரிப்பாளுக்கு என்ன கொடுத்த? வாழ்கிற வாழ்க்கையை வளர்கிற செய்திகள் போற கார், அத்தனை பேரும் இந்த தயாரிப்பாளர் கொடுத்தது. ஆகவே தயாரிப்பாளரை நினைத்து பாருங்கள், யார் யாரோ இந்தியில இருந்து வரவனுக்கு டேட்டு தெலுங்குல போனா ஒரு 120 கோடி கொடுத்தா தெலுங்குக்காரன் கொடுத்துரு. அப்ப என் தமிழர் உன்னை போட்டு இதுவரைக்கும் ரிஸ்க் எடுத்தான, அவனுக்கு கதி என்ன? அதனால தயவுசெய்து நன்றியோடு எண்ணி பாருங்கள் வேண்டுகோளாக வைக்கிறேன். யாரையும் நம்ம கருத்து சொல்லலாம் எனக்கு தகுதி கிடையாது என்பது. ஆக இந்த படம் மிகச்சிறப்பாக, கடலை போட ஒரு பொண்ணு வேணும். இந்த காலத்தில் கடலை போட ஒரு பொண்ணு வேணும், எல்லாம் போட்டுட்டு கரெக்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் அவளை கடலில் போட்டுறீங்களே, அதுக்கு என்ன வேணும்? பொண்ணுங்களை எல்லாத்தையும் ஜாலியாக இருந்து எல்லாம் முடிச்சுட்டு 3வது மாதம் 4வது மாதம்
அந்த பொண்ணை அழவிட்டது அப்பா கிட்ட இருந்து கூட்டு வந்தவன அனாதையா விடுறது இப்படி நிறைய நாட்டில் நடக்குது. அப்புறம் ஹைகோர்ட்ல போய் நிக்கிறது. அதனால அந்த கடலை போடலாம், உண்மையாக காதலியுங்கள், உளப்பூர்வமாக காதலியுங்கள், வாழ்க்கை கொடுங்கள், நன்றாக வாழுங்கள், இந்த தயாரிப்பாளரை வாழ வையுங்கள். தயாரிப்பாளர் வாழ்ந்தால்தான் சினிமா உலகம் வளரும் செழிக்கும். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். நல்லா இருக்கு, எல்லாம் இருக்கு. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு தம்பி. ரூபினா RUBANA ரூபி நல்லா தம்பி, ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. நல்லா டான்ஸ் நல்லா. அப்புறம் யோகி பாபுத்தை நான் ஒன்று சொல்லணும். என் அருமை தம்பி யோகி பாபு, ஏதாவது இவ்வளோ செய்கிறோம் நாங்கள் சினிமாவுக்கு, அதான் நான் போராடுறேன், நான் போராடுறேன். ஒரு நன்றி சொல்லக்கூட எந்த நடிகனுக்கும் இல்லை. ஒருத்தர் இன்கம் டேக்ஸ் நெய்வேலியிலேருந்து கொண்டு வந்து கூப்பிட்டு வர்ற காரில் என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. அதுலேருந்து அவர் அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்லை. ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை கூட பேச, அது என்ன நடந்தது அந்த காரில். அப்புறம் வீடு ரைடு, ஒன்றரை நாள் ரைடு, ஒன்றுமே இல்லை. அதுக்கு எதுக்குடா ஒன்றரை நாள் ரைடு? என்ன மோட்டிவ், என்ன காரணம்? ஆக அப்படியெல்லாம் வற்புறுத்ததே முதல் முதல்ல பேட்டி கொடுத்து இந்த மத்திய அரசு செய்து வருமான வரித்துறை செய்தது தவறு. ஒரு நடிகனை ஷூட்டிங்ல இருந்து 4 மணி நேரம் முன்னால காரில் ஏற்றிட்டு வந்தா என் ப்ரொடியூசருக்கு அந்த 4 மணி நேரத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் லாஸ் ஆச்சே. அது யார் கொடுக்கறது? நீ வருமான வரித்துறையா இருக்கட்டும், எந்த துறையா இருக்கட்டும், ஏன் அவளுக்கு தொழிலை தர்சனம் பண்ண, மன உளைச்சலை உருவாக்கின? அப்புறம் எதுல இருந்து இப்ப ரைடு பண்ண வீட்டுக்கெல்லாம் என்னடா பண்ணீங்க? எலெக்ஷன்ல இவ்வளவு சீட்டு கொடுன்னு கேக்குறீங்க, இவ்வளவுதான்? ஆகவே அந்த நிலை இருக்கக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்தால் எல்லோரும் அஞ்சுவார்கள். நமக்கு அரசியலும் வேண்டியதில்லை, கலை உலகம் தேவையில்லை. ஆட்சி நடக்குதா அவங்கள ஆதரிப்போம். நமக்கு சினிமாவுக்கு நல்லது வேணும். நான் முதல்வரை சந்தித்து லெட்டர் கொடுத்தேன், என் சினிமா இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது, அதனால் இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, மானியம் கொடுங்க. என் சிறுபு பல தயாரிப்பாளருக்கு நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற அந்த ஃபிலிம் சிட்டி மூடிட்டாங்க, ஒரு அம்மா மூடிட்டாங்க, நல்லது. இப்போ நீங்கள் தரங்க, டாக்டர் கலைஞர் பேரை வச்சு தரங்க. என் சின்ன ப்ரொடியூசர்லாம் பாண்டிச்சேரி போகிறான், அப்புறம் பெரியவங்கெல்லாம் ஹைதராபாத் போகிறாங்க. ராமோஜி ராவ் யாருக்கு வருவாய்? அப்போ தமிழ்நாட்டுக்கு வருவாய் என்ன? அதனால் நீங்கள் கலை குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதை சிறப்பாக பண்ணுங்க, நல்லா இருக்குன்னு சொன்னேன். இது என் மகன் எல்கேஜின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணான், என் மச்சான் ஐஸ்வரி கணேஷ் எடுத்தான், அந்த படத்தில் அவர் நடித்தார். நல்லா போச்சு, 3.5 கோடி ரூபாங்க ஃபஸ்ட் காப்பி. ஆர்ஜே பாலாஜி பண்ணான் ஃபஸ்ட் காப்பி, 3.5 கோடி தாங்க. 15 கோடி டோட்டல் கலெக்ஷன், டோட்டல் 15 கோடி கலெக்ஷன். அந்த 3.5 கோடிக்கு சன் டிவியே சேட்டலைட் வாங்கிட்டாங்க செலவு பண்ண பணத்துக்கு. அதனால் நீங்கள் அடக்கமாக பண்ணுங்க, வாரி கொட்டிடாதீங்க, திரும்பி வராது இந்த சினிமாவில். இது கூட இந்த சால்வை டவலு பொக்கு இதெல்லாம் தேவையில்லை. யாராவது எதிர்பார்த்தாங்களா? வேண்டாம், செலவு பண்ணாதீங்க. நம்மளுங்க எல்லாருமே எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்க மனசோடு வர்றோம். என் அருமைச்சகோடு ராதா ரவி, நிறைய சின்ன ப்ரொடியூசரை நாங்களாம் என்கரேஜ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நான் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் ப்ரொடியூசர் கவுன்சிலிருந்து யாரும் வர்றதுன்னா கூட நாங்கள் எப்பவும் ப்ரொடியூசர் கவுன்சில் தான். என சிறுமுதலீட்டு பட தயாரிப்பாளர்களை உற்சாகப்படுத்துவதில், அவர்கள் சிரமங்களில் பங்கெடுத்து அவர்களை சீர்தூக்கி நிறுத்துவது என்னுடைய கடமையாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த படத்தின் தயாரிப்பாளரை வரவேற்கிறேன், கௌரவிக்கிறேன். இயக்குனர் தயாரிப்பாளர் ஒத்துழைப்போடு சிறப்பாக செய்த காரணத்தால் அவரையும் நான் கௌரவிக்க விரும்புகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இது மாதிரி ப்ரொடியூசரு, பத்திரிகை நண்பர்கள், மீடியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு கடவுளை நல்லொரு வழிகாட்டி தரட்டும். இன்றைக்கி இப்போ இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்தேன், சாங்ஸ் பார்த்தேன். ப்ரொடியூசர் ரோபின்சன் நல்லா செலவு பண்ணியிருக்கேன், அருமையாக இருக்க படம் பார்த்துட்டு நீ மக்கள் தான் சொல்லணும். டைட்டில் நல்லா இருக்கேன். அன்பு சகோதரர் நாஞ்சில் சம்பத்து க
காதலினுடைய எல்லாமே பேசியாச்சு. அது மாதிரி என்னுடைய சகோதரர் திரு ராஜன் அவர்கள், இனியும் பேசப்போவது சகோதரர் ராதாரவி அவர்கள் மற்றும் ஜாகுவார் தங்கம், நிறைய ஆளுங்கள் இருக்கேன், மன்சூர் அலிகான் தம்பி. இன்னைக்கு நல்லொரு நாள் மாதிரி நினைக்கிறேன். நிறைய படங்கள் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நூறுகணக்கு படங்கள் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கம்பெனிகளும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கு ஒரு ப்ரொடியூசர்னு சொல்கிறதுக்கு அந்தளவு தகுதி எனக்கு இல்லை. காரணம்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவல்லாமல் எனக்கு தெரியும் ஓரோ படம் எப்படி ஓடுவோன்னுள்ளது. ஏவிஎம், சத்யா மூவிஸ், கவிதாலயா, என்னுடைய குருநாதன் மாதிரி இருக்க கே பாலாஜி சார், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ், நிறைய தமிழ்நாட்டில் ஒரு பொங்கல் வந்தனா 14 படம் 16 படம் இருக்கும். தீபாவளி வந்தால் அத்தனை படங்களும் நான் கேரளா வாங்குது. அத்தனை படம் நான் ஆடியன்ஸோடு நின்று பார்ப்பேன். அது எனக்கு தெரியும் என்னென்ன படம். ஆரம்ப வீரப்பன் சார் கேட்பேன், மலபாரி என்ன இருக்க எப்படி இருக்க படம் கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு தெரியும் என்ன போர்ஷன் நல்லா இருக்க. சிலதெல்லாம் நான் எடிட் பண்ணிவிடுவேன், நானே எடிட் பண்ணிடு சரியில்லைன்னு சொல்லி. அப்புறம் அவர் சொல்லும் அது இங்கேயும் எடிட் பண்ண போகிறேன். மணிரத்னம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவருடைய எல்லா படங்களும் நான் தான் கேரளா பண்ணியிருக்கேன், சிட்டி என்எஸ்சி பண்ணியிருக்கேன். அவர் கொமர்ஷியல் டைரக்டர் இல்லை, இஸ் அ குட் டைரக்டர். யாருக்கும் தெரியாத ஒரு கதை நான் சொல்கிறேன். நாயகன் படம் ஜிவி சார் தான் ஃபுல்லாக ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னே அஞ்சலி படங்கள் எல்லாம் நிறைய நானும் வாங்கியிருக்கேன், கேரளாவும் சிட்டி என்எஸ்சி எல்லாம். நான் சொன்னேன் சார் நான் மணிரத்னம் படம் நான் பண்ண மாட்டேன், அதான் சொன்னால் எனக்கு பிடிக்காது. அவர் ரொம்ப கிளாஸ். டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தியேட்டருக்கும் பணம் வராது, அதனால நான் அது பண்ண மாட்டேன். நான் நாயகன் படம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ரொம்ப க்ளோஸான இருந்த முக்தா ஸ்ரீனிவாசன் சார், குஞ்சுமான் எப்படியே நீங்கள் பண்ணுங்கோ, இல்லை சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். அப்போ அவர் சகோதரன் அவர் எல்லாம் இறந்து போட்டார், ராமமூர்த்தி சார். அதெல்லாம் எனக்கு ஒரு 30 லட்சம் கொடுத்துடுங்கோ. இல்லைங்க ஜிவி சார் அவர் என்னோடய காட் ஃபாதர், அவர் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன். எனக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரிக்கு, தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி ஆள். சகோதரன் ராஜன் சார் சொல்லியிருக்க மாதிரி ப்ரொடியூசரை யாரும் மதிக்கதில்லை. அவருக்கு நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கேன், யாருக்கும் அவர் கை கொடுக்கல. அவர் ஈவன் ரஜினிகாந்த் கொடுக்கல, மணிரத்னம் கொடுக்கல. அவர் நிறைய ஆளுங்களை வச்சு படம் பண்ணி கடைசி யாருக்கும் தெரியாத கதைகளை ஒரு நாள் என்ன கூப்பிட்டார். நான் இப்போ அவர் ஆஃபீஸ்லாம் போகிறேன், ஒரு ப்ரொடியூசரோட கதி தான் சொல்கிறேன். எப்போ போனாலும் நல்லா மதிக்குது. ஒரு நாள் என்ன கூப்பிட்டா, குஞ்சுமா சார் நான் அங்கே வீட்டுக்கு வர்றேன்னு சொன்னார். என்ன சார் நான் அங்கே வர்றேன், இல்லை நான் அங்கே வர்றேன்னு சொன்னார். வந்தார், என்ன சார்னு கேட்டேன். நான் உட்கார்ந்து சேரில் உட்கார், இல்லை இல்லை நான் இங்கே உட்கார்றேன்னு இருக்கேன். இல்லை எனக்கு ரொம்ப கடவாக இருக்கே. என்ன சார் அது நம்ம பிரச்சனை இல்லை, இப்போ நான் ஜாஸ்தி பிஸ்னஸ் மலேசியாவில் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அவர் சொன்ன இல்லை மாதிரி எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் மடித்துட்டார், ரொம்ப எனக்கு உயிரோடு இருக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கு நீங்கள் அதை உங்கள் துப்பாக்கி எனக்கு கொடுத்துருவோம் சொல்லி. என்ன சார் நீங்கள் சொல்லிச்சு, யாருக்கும் தெரியாத கதை. நான் சொன்னேன் நீங்கள் எனக்கு காட் ஃபாதரு, நான் போ உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்தா நான் உள்ளே போனேன், நீங்கள் சத்தா எனக்கு என் சகோதரன் போகிறேன், அதெல்லாம் முடியாது இல்லை சொல்லி நான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி திட்டினார். அப்புறம் அது கொஞ்சம் சமாதானம் பண்ணி நெக்ஸ்ட் டே அவர் கூப்பிட்டார். தாஜில் போய் சாப்பிட்டுட்டு இருக்கப்போ மறுபடியும் துப்பாக்கி கேட்டார், எல்லாம் முடியாது, சமாதானம் பண்ணியாச்சு. நான் சொன்னேன் நம்ம மலேசியா போகலாம், அங்கே நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணலான்னு சொன்னார். சமாதானம் பண்ணி அப்புறம் விஜயகாந்த் வச்சு ஒரு படம் பண்ணியாச்சு, பொண்ணு கல்யாணம் பண்ணி பையன் கல்யாணம் பண்ணி கொஞ்சம் சமாதானம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாள் அவர் திடீர்னு இறந்துட்டார், தற்கொலை பண்ணிட்டார். என் பையன் சொன்னார் ஜீவி அங்கே இறந்து போனார், அங்கே தாங்க முடியலை, எனக்கு வர முடியலை அந்த டைம் இந்த டைம். காரணம் என்ன சொன்னால், கடைசி அவர் கை கொடுக்கறதுக்கு அவர் சகோதரர்கள் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவர் வீட்டில் பார்த்தார், ஏன் ஜீவி இப்படி பண்ணியிருக்கே, ஏன் இந்த மாதிரி பண்ணலாம், ஏன் பண்ணலான்னு அவர் தான் நினைக்கணும். தளபதி முடிஞ்சு போச்சு, நிறைய படங்கள் பண்ணியாச்சு. சத்ததுக்கப்புறம் சொல்ல நான் என்னோடு கேட்டால் நான் படம் கொடுப்பேன். ஆனால் ஜிவி சாரும் அவரும் எப்போவுமே ஒன்றா இருக்கேன். நானும் எனக்கு 42 வருஷம் ரஜினிகாந்த் சாரோட பழக்கம்தான். அவர் படங்கள் எல்லாம் நான் தங்க மகன், படிக்காதவன், 3 முகம் எல்லா படங்களும் கேரளா வாங்க. அப்போ டப்பிங் பண்ணப்போ சுஜாதா தெரியல, இது எப்படி இருக்கேன் சார் அப்படி இருக்கிறதில்லை நானும் சொல்லுவேன். நல்ல சகோதரர், நான் இன்றைக்கு வர அவரோட டேட்டு கேட்கவே இல்லை. நான் நல்ல நட்பு இன்றைக்கும் இருக்கேன். ஆனால் ஒரு கஷ்டம் வந்த ப்ரொடியூசரை தாங்கி நிற்கிறதுக்கு அவரால் வளர்ந்த எந்த டைரக்டரும் எந்த ஆர்டிஸ்டுகளும்
டெக்னீஷியன்ஸும் ஹெல்ப் பண்ண மாட்டேன். பட் நான் அது மாதிரி நினைக்கிறதில்லை, நான் கேட்கறதும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க திறமையாலே வந்திருக்கேன், நம்ம செலவு பண்ணியிருக்கேன், அது நம்ம வேலை, நம்ம டியூட்டி. அதனால் அவங்களோட நான் போய் கேட்கறதில்லை. இப்போ எல்லாருமே சொல்ல சார் நீங்கள் அவர் பண்ண, நான் அது அவரோட திறமையாலே வந்திருக்கேன், என்னோட சக்தி இல்லை. அவர் திறமையாலே வந்திருக்கேன், நான் செலவு பண்ணியாச்சு, லாபம் சம்பாதிச்சாச்சு. லாபம் சம்பாதிச்சப்போ என்ன வீடு வாங்கி கொடுக்குதா, கார் வாங்கி கொடுக்குதா, கல்யாணம் பண்ணி கொடுக்குதா, ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குது, எல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இந்தியாவில் யாருமே பண்ணலை, இன்றைக்கு யாருமே இல்லை, பண்ண முடியல, ப்ரொடியூசர் இல்லை. இன்றைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கு வந்து இந்த பார்க்கும்போது பத்திரிகை ஆளுங்களும் ப்ரொடியூசரும் ஆளுங்களையும் பார்க்கும் எவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ப்ரொடியூசர் இல்லைன்னா சோதர் ராஜன் சார் சொன்ன மாதிரி யாருமே இல்லை. ஆயிரக்கணக்கு டெக்னீஷியன் இருக்கு, இன்னைக்கு டைரக்டர்ஸோட எலெக்ஷன் நடக்குது, இதெல்லாம் இருக்கு. ராதா ரவி சார் படத்தில் எதுவுமே நடிக்கல, ஆனால் நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனால் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அவரோட அப்பா எனக்கு ரொம்ப, நான் அவரோட ஃபேனு. என்னென்ன சாதிச்சாள், 45 வருஷம் நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், தமிழ் மக்கள் தான் என்னை வாழ வச்சுருக்கேன். என்ன எந்த டைரக்டரும் வாழ வைக்கல, தமிழ் மக்களை என்ன வாழ வச்சுருக்கு. இங்கே வந்து நான் படம் பண்ணியிருக்கேன், நாயகனுடைய சொல்கிறேன், நாயகன் நான் கடைசி அந்த படம் வரமாட்டேன். மணிரத்னன் சொல்லி நான் கடைசி 25 லட்சம் ரூபா கொடுத்தேன். அந்த 25 லட்சம் ரூபா இல்லைன்னா நாயகன் படம் வராது. சிங்கிள் பேமெண்ட் கொடுத்தேன், அப்போ தான் ப்ரொடியூசருக்கு இது வருது. அதில் 50,000 ரூபா எனக்கு நஷ்டம், 50,000 நஷ்டம், 24,500 ரூபா கிடச்சிருக்கேன். சிட்டி என்எஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்கேன், சூப்பர் டூப்பர் ஃப்ளாப். ஆனால் படம் எனக்கு பிடிச்சிருக்கேன், ஆனால் நல்ல நடிகர் கமல்ஹாசன் நல்லா நடிச்சிருக்கேன், மணிரத்னம் நல்லா பண்ணியிருக்கேன். பட் கொமர்ஷியலி இல்லை, நான் டோட்டலி கொமர்ஷியல் ஆள் தான். இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தா கொமர்ஷியல், இது பிடிக்குது மக்களுக்கு. எப்போ என்ன வேணும், 2.5 மணி நேரம் தியேட்டரில் தான் என்டர்டெயின்மெண்ட் வேணும். அதுக்கு என்ன புது டைரக்டர் கொண்டு வந்தால் நம்ம சொல்ல மாதிரி பண்ண மாதிரி டைரக்டர் தான் பார்க்கணும். இப்போ புது டைரக்டர் பண்ணியிருக்கேன் ஆனந்தராஜ், அவன் ப்ரொடியூசரையும் காப்பாற்றணும், மக்களையும் காப்பாற்றணும். ஆனால் இப்போ எனக்கு ப்ரொடியூசர் வந்ததுன்னா லாபம் கிடைக்கிது, நஷ்டமும் வருது. பட் யாருமே திரும்பி பார்க்க மாட்டேன். காரணம் என்ன, என்னுடைய ஒரே எய்ம் நான் சொல்கிறேன், என்னை நம்பி இல்லைன்னா இன்னொரு ப்ரொடியூசரை நம்பி வருத ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வரக்கூடாது. பாக்கெட்டிங் தான், ஏன்னா சினிமா நம்ம அவங்களோட மக்களோட ஆடியன்ஸில் நம்ம பாக்கெட் அடிக்கிறது, பிக் பாக்கெட் தான். சாதாரண ஒரு ஆள் பாக்கெட் அடிச்சுன்னா கேஸ், இது நம்ம அவங்க சொந்த இஷ்டப்பிரகாரம் டிக்கெட் எடுத்து பார்க்கறதுனால கேஸ் இல்லை, பிக் பாக்கெட் பண்ணுதேன் ஆடியன்ஸினுடைய. அப்போ அந்த பிக் பாக்கெட் பண்ணதே அவங்க சொந்த இஷ்டத்தினால, அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அப்போ தான் அதனால நான் இன்றைக்கி இங்கே பேசுகிறேன், இல்லைன்னா எனக்கு இங்கே இருக்க முடியாது. என்னோடய ஓரோ படங்களும் வசந்த அலப்பறை, சூரியன், ஜெனிமா, எல்லாமே மக்களுக்கு நஷ்டம் வரக்கூடாது, ஆடியன்ஸுக்கு நஷ்டம் வரக்கூடாது. அந்த எண்ணங்கள் இருந்து டைரக்டருக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் இருந்தால் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். எனிவே இந்த படம் நல்லா ஓடணும். இந்த சவர் ராஜன் சார் சொன்ன மாதிரி இனியும் அவர் லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும், லாபம் கிடைச்சா அடுத்த படம் பண்ணலாம், நஷ்டம் கிடைச்சாலும் போயது பிடிக்கலாம்னு சொல்லி போய்டும். அவர் இனி தொழில் விட முடியாது. டைரக்டர் ஆர்டிஸ்டனா பக்கத்து வீடு தான் வாங்கும், ப்ரொடியூசர் என்ன பக்கத்து இருக்க வீடு வித்துட்டு அடுத்த படம் பண்ணிடும். இதுதான் என்னோட வித்தியாசம். அதில் என்னோட அனுபவம் நான் சொல்கிறேன், என்னோட நிறைய சொத்துக்கள் இருந்தேன், நான் எல்லாம் வித்துட்டாரு, இனியும் விற்க போகிறேன். ஆனால் நான் ஜென்டில்மேன் 2 பண்ண போகிறேன். அது எந்த பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, நான் எந்த ஆர்டிஸ்ட்களையும் எந்த டைரக்டரையும் எந்த டெக்னீஷியனையும் நான் வந்துட்டு பெரிய ஆளுங்களோட பின்னாடி போய் படம் பண்ணலை. இன்றைக்கு வர என்னோடய படத்தில் நடித்த எந்த ஹீரோ ஹீரோயினி டைரக்டர் மியூசிக் டைரக்டர் எல்லாமே நான் வந்து அவங்க பின்னாடி போவதில்லை, நான் சொல்ல தான் படம் பண்ணேன், இந்த சாங் இப்படி ஆனால் இப்படி தான் பண்ணணும். ஆனால் எனக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டர், மக்கள்கிட்ட டேஸ்ட் தெரியுது. அதனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி. அதனால நான் இவ்வளோ பேசுது, நான் மேடையிலெல்லாம் பேசுது, எனக்கு அந்தளவு அறிவு இல்லை, தகுதி இல்லை, நான் அவர் பேசுறது இல்லைன்னா ஒரு சந்தோஷத்தினால பேசுகிறேன் இந்த கதைகள் எல்லாம். ஆனால் நம்ம கஷ்டம் வந்தால் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், அதுதான் அதனுடைய இது. எல்லாருமே சொல்கிறேன் நீங்கள் அவரை கொண்டு வந்திருக்கேன், நான் ஒன்றும் சாதிச்சிருக்கேன், நான் ஒன்றும் சாதிச்சில்லை, சாதிக்க முடியல. ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னா ஜென்டில்மேன் 2 பண்ணி சாதிக்கணும்னு ஆசை இருக்கு, அதுதான் என்னோடய ஆசை. அது இல்லாமல் வந்துட்டு இதுவரை வந்து ஜென்டில்மா படம் எல்லோரும் ஓடுதுன்னு சொன்னேன், அது என்னோட இது இல்லை, மக்களுக்கு பிடிச்சாச்சு ஓடுது. மக்களுக்கு என்ன நல்லது கொடுக்கலாம். இப்போ நாஞ்சில் சம்பத் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட ரசிகன் நான், பேச்சாளர். இப்போ காதலோட எல்லாம் சொல்லியாச்சு,
Radha Ravi, avaru enakku romba close. Ana en padathil onnum illa. Anna eppadi irukenga ippa. Enoda vayasu enakku vayasu kammi da. En pera kunju monjana chinna paiyan da. Adinala na eppovume chinna paiyan da. Ellarum enna anna nu koopidu. Ana avaru enna anna nu koopidu naanju sambathu. Vayasu kettaaru. Enna evlo vayasu irukke kettaaru. Neenga solluga. Or 60 65 illa konjam jaasiya irukuma. கம்மியாக இருக்கும், இல்லை நான் அதோட கம்மின்னு சொன்னார். ஆனால் நீங்கள் கிழவ மாதிரி நினைக்கிதான் கேட்டேன். எனக்கு 70 ஆக போகிறேன்னு சொன்னார். ஓ அப்படியா? அப்போ என்னோட வயசு ஜாஸ்தியாக தான் அவர் கேட்குறேன். அப்போ நம்ம வந்து என்ன சாப்பிடுது எல்லாம் கதை கேட்டுகிட்டே இருக்கு அவர். ஆனால் அவரும் நல்ல இளமையாக இருக்கு. ஆனால் அவர் காதலிக்கு இல்லை, அவர் உடம்பு பார்த்துட்டு நல்ல புக்கு படிச்சுட்டு போயிட்டு இருக்குதாரு. எனவே ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. பத்திரிகையாளர்களும் மீடியா ஆளுங்களும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்களும் மீண்டும் நல்லபடியாக இண்டஸ்ட்ரிக்கு வரணும். இந்த மாதிரி எல்லாம் மேலும் சந்திக்கணும். இது இந்த படம் நல்லபடியாக ஓடணும். இதில் ஹீரோயை டைரக்டர் ஹீரோயின் எல்லாருமே நான் பார்த்தப்போ நல்ல கமர்ஷியலில் எல்லா சாராம்சம் இருக்கு. என்னோட கணிப்பு நீ மக்களை நீங்கள் ஏமாற்றாது இருந்தால் கண்டிப்பாக படம் ஓடும். அதுக்கு நல்லா வர்றதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணேன். இதுக்கு வாய்ப்பு வந்த அந்த பிஆர்ஓஸு மற்றும் இதனோட ப்ரொடியூசர் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.